வெல்கம் டு நம்மளுகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, கேன்வாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேன்வாஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் கேன்வாஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ஸோட ஷர்ட்டோட காலருக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஷ். இந்த மூணு டைப் தாங்க இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஷ். இது தொட்டு பார்க்க பேப்பர் மாதிரியே நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காட்டன் கேன்வாஷ், பார்க்கறதுக்கு காட்டன் கிளாத் மாதிரியே இருக்கும். இந்த ரெண்டு கேன்வாஷுமே பார்த்திங்கன்னா நம்ம நெக்கோட டிசைனுக்கு வந்து வைக்கலாம். மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஷ் தான். ஏன் எதுக்கு சொல்கிறேன் நான் டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா சேம் ரேட்டு தாங்க. நீங்கள் ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டு கேன்வாஷுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பேப்பர் கேன்வாஷ் ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கனால அது யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஜென்ஸோட ஷர்ட்டோட காலருக்கு இருப்போம் இல்லையா, அந்த கேன்வாஷ் பார்க்குறப்பவே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்குது சொல்லிட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25 ரூபாய், 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் கால் மீட்டர் 20 ரூபாய், இது கால் மீட்டர் பார்த்திங்கன்னா 25 ரூபாய், அவ்வளோதான். இப்போ இந்த மூணு டைப் ஆஃப் கேன்வாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடிதாரோட ஃபேண்ட்டோட பாட்டத்துக்கு வந்து கேன்வாஷ் வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த கேன்வாஷ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ரைஸ் பேக் அப்படி இல்லைனா கட்டப்பை இருந்துச்சுன்னா அதை 1 இன்ச்சுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் ஃபேண்ட்டோட பாட்டத்துக்கு வச்சு தைக்கிறப்போ நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் பேக் பார்த்திங்கன்னா வெளியே தாங்க கலர் கலராக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா கேன்வாஷ் மாதிரியே நல்லா ஒயிட்டாக இருக்கும். அந்த ஒயிட்டாக இருக்கிற பக்கம் வச்சு நீங்கள் தைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கடையில் பார்த்திங்கன்னா ரோல் டைப்பில் விற்கிறாங்க. ஃபேண்ட்டோட பாட்டத்துக்குன்னே பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து ரோல் டைப்பில் விற்கிறாங்க. நீங்கள் அதிகம் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரோல் டைப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ரைஸ் பேக் வச்சும் நீங்கள் வந்து தைக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரணமாக நார்மல் கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அதிகம் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு கேன்வாஷுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஷ், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா காட்டன் கேன்வாஷ். பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எல்லாருமே வாங்குற கேன்வாஸ் எதுனா பேப்பர் கேன்வாஸ் தான் வந்து நெக் டிசைனுக்கு வந்து வாங்குவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அதனால தான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து வாங்குவாங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு கேன்வாஸுமே கையில் பிடிச்சி நான் தூக்குறேன் பாருங்கள். பேப்பர் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்குது. இந்த காட்டன் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொங்கி போகுது இல்லையா, அதுதான் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த காட்டன் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஆனால் பேப்பர் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லோரும் வாங்குவாங்க. ரெண்டும் சேம் ரேட்டு தான், இருந்தாலும் நிறைய பேர் லைக் பண்ணுறது எது பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் தான். நீங்கள் ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நம்ம நெக் டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. இப்போது அந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்குங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா க்ளூ தடவின சைடுங்க, அதாவது கம்மு தடவை சைடு. ஒன்னு சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் சைடு, இந்த கம்பு தடவன சைடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது இல்லையா, இதுதான் வந்து க்ளூ தடவுன சைடு. இதுதான் வந்து நம்ம ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். ஒன்று சைடு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இல்லாத நார்மலாக இருக்கும், அந்த ஷைனிங்காக இருக்கிற பகுதியை மட்டும்தாங்க நம்ம வந்து ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் மாற்றிட்டு அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் மேலே வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேன்வாஷை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், அப்படியே ஒட்டிக்கும் அயன் பாக்ஸில். ஸோ வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். நல்லா இது ஷைனிங்காக இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் மேலே வச்சிடணும். ஷைனிங்காக இல்லாத பகுதி பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும். நம்ம வந்து அயன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே அயன் பண்ணாதீங்க. அயன் பாக்ஸ் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கூட அந்த இது பார்த்திங்கன்னா கேன்வாஷ் வந்து ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃபேப்ரிக் போட்டு ஒரு கிளாத்து போட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ஷைனிங்காக இருக்கிற பக்கத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளாத் மேலே போட்டணும். இப்படி சப்போஸ் தெரியாமல் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அயன் பாக்ஸில் தான் ஒட்டிக்கும். ஸோ வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். பாருங்கள் ஷைனிங்காக இருக்கிற பக்கத்தை பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்து பக்கம் வைக்கணும். நார்மலாக இருக்கிற பக்கம் வந்து நமக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அயன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து மேலே போட்டுட்டு வேறு ஒரு கிளாத்தை மேலே போட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து காட்டன் கேன்வாஸ் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடு தாங்க. ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து கிளாத் பக்கமும், ஷைனிங் இல்லாமல் இருக்கிற பக்கம் மேல் பக்கமும் இருக்கணும். அதையும் நீங்கள் வந்து அயன் பண்ணுறப்போ கிளாத்தை ஏதாவது வேறு ஒரு கிளாத்தை மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்லாம் நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.